வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த டைம் டிராவல் சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்க சீனில் நம்ம கிராண்ட் பாக்கெட்டை பேசிட்டு ஹீரோ அப்படியே வர பின்னா இருந்து நம்ம ஹீரோன் டச் பண்ண யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நினைச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போயிடறாங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ இப்போ கொஞ்சம் ஹீலிங் தான் உங்கள் உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்க என்னை பற்றி யோசிக்காத உன்னை பற்றி கொஞ்சம் யோசி நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க என்ன பார்த்துக்க தான் இருக்கீங்களே இன் கேஸ் நான் இல்லாமல் போயிட்டா அப்போ யாரும் உன்ன பார்த்துக்குவா ஸோ இப்போ இருந்தே நீயே ஒன்று பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்போ நான் அடுத்த சீன் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் தான் நம்மளை யாரும் பார்க்கல நம்ம அப்படி மறைஞ்சு மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஒழிஞ்சு ஒழிஞ்சு போய் யாரையோ சீக்ரெட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க டாக்டர் சையோ ஒரு லேடி நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோயின் இப்படி சீக்ரெட்டாக பார்த்துட்டு இருக்க பின்னாடி ஓயங்க வந்து மேடம் அப்படி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அங்குறது ஓடிடுறாங்க நம்ம சூ ஜூ கிளம்ப பின்னாடியே ஓயங்க வந்துடுறாங்க அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே வழி இல்லை நீங்கள் என்ன பண்ற என்ன ஃபாலோ பண்ண வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க அதெல்லாம் எதுவும் இல்ல நான் என்னோட ரூமுக்கு போலான் தான் வந்தேன் ஒன்ற ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியுது நீ என்னோட ஆன்சர் தானே எக்ஸ்பெக்ட் பண்ற அது அது வந்து இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னோட ஆன்சர் என்னன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோட ஒன் சைட் ஃபீலிங் என்னோடய போகட்டும் நீ அதை நினச்சி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நிமிட் நம்ம ரெண்டு பேர் ஜஸ்ட் கோலிக்ஸா மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓ கை கொடுக்க நம்ம ஹீரோனும் கை கொடுக்கலான்னு வராங்க அப்படின்னு பார்த்து அந்த பக்கம் ஹீரோ வர ஓ கண்டிப்பா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம விஐபி பேஷண்ட் இனிமேட்டு நீ தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும் அப்படி நீ நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப அடுத்த சீனில் நம்ம கிராண்ட் வந்து லேபுக்கு வர அங்கே இருக்க லேடி ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரெக்கார்ட் நோட் புக் வந்து மிஸ் ஆயிடுச்சு எல்லாமே என்னோட தப்பு தான் சாரி ஓகே பரவாயில்ல விடுமா எனக்கும் வயசாயிடுச்சு என்னால் எதுவும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அதனால் நான் வந்து ரெக்கார்ட் புக்காக மாற்றி கொடுத்துட்டேன் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்ட் புக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் சேஃபாக வச்சிருமா அப்படின்னு அதே ஸ்டாஃப் கிட்ட கொடுக்க அவங்களும் கொண்டு போய் பத்திரமா லாக் பண்ணி வச்சிடறாங்க அங்கே கட் பண்ண அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோனா உங்கள் ஃப்ரெண்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம யூன் வந்துடுறாங்க உன்னோட ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியணுமே அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அங்கிள்க்கு என்ன பிடிக்கும் அங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிச்சிட்டு இருக்க ஹீரோட கேபின்ல டர்ம் வந்து அங்க லேப்ல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரெக்கார்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற பக்கம் ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதோ தேடிட்டு இருக்க அப்போ நம்ம கிராண்ட் பாவோட அசிஸ்டன்டும் வந்துடுறாங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ண இதெல்லாம் நம்ம ஹீரோ சீரியஸை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம ஹீரோனு வந்துடுறாங்க என்னம்மா நாக் பண்ணிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்க சாரி தெரியாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோ நாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உள்ள வரை நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரெல்லாம் கொண்டு வந்து இருக்காங்க எனக்கும் ஓயங்கும் இருக்கிறது நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குமோ அதுதான் நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனா என்னை அப்படியெல்லாம் நினச்சிட்டியா நான் அவ்வளோ அவனை ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு தெரியும் உங்களை பற்றி இருந்தாலும் நான் சொல்கிறேன் மேபி ஃப்யூச்சரில் நீயும் ஓயங்கும் ஒன்றா கூட ஒர்க் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஆர்டிஸ்ட் வர அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருக்காரு கடிப்பட்டது சரியாயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்க நீ கொடுத்த சூப் குடிச்சா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே ரெண்டு பேர் க்ளோஸாக வராங்க அப்போ நம்ம ஹீரோ யாரையோ பார்த்துட்டு ஷாக்காக யாரையும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தா நம்ம அங்கிள் என்னப்பா ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்னையெல்லாம் ஒரு ஆள மதிக்காதீங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் ஓரமாக பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிற்க நம்ம சூயிச்சு உள்ளே வந்தது டாம் பால மாற நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ அவங்க போனதும் டாம் சொல்கிறாங்க என்ன ப்ரோ என்னை இப்படி தூக்கி போட்டு என் மண்டையெல்லாம் உடச்சிட்டிங்க உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்களே திரும்ப ரிப்பேர் பண்ணுறீங்க ஆமா நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்குள்ளார கேமராவில் அங்கேருந்து யாரையுமே காணும் இங்கே தானே ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளார் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சீரியஸாக பார்த்துட்டு இருக்க வெளியில் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அங்கிள் வந்து கேட்குறாங்க ஆமா யூன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால் ஏதாச்சும் உடம்பு சரியா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒழுங்கா உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்டுருக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ லேபுக்கு போயிடுறாரு நம்ம ஹீரோ வந்து சொல்றாங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இல்லை நீங்க அதை சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க இல்லை தான் நான் செட்டிங்ஸை மாற்றி வச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லேடி வந்து செக் பண்ண போற நம்ம ஹீரோ போய் அந்த ஃபைல்ஸில் இருக்க ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தா அவர் வச்சு அந்த ரெக்கார்ட் நோட் புக்கு காணும் வெளியில வந்ததும் நம்ம ஹீரோ வந்து சொல்றாங்க நீ அந்த லேடி ஸ்டாஃபை ஃபாலோ பண்ண நான் வந்து அந்த அசிஸ்டன்ட்டை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போக அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம யூன் வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்ல இருக்க அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அங்குன்னு அவங்க ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் இருக்காங்க நம்ம யூன் வந்து பிஸ்னஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பார்க்காம நம்ம அங்கிள் அவங்களே உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்க மீட்டிங் முடிஞ்சது சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க யார் யூன் சீக்கிரமாக நீ வந்து என்ன உன்னோட செக்ரட்டரியாக போட்டு நான் எப்பவுமே உன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ உன் பிஸ்னஸை யார் பார்ப்பா எப்படி டெவலப் பண்ணுவா அப்படின்னு யூன் கேட்க அதில் என்மேட்டு டெவலப் பண்ணி என்ன இருக்கு உன்னை ஃபாலோ பண்ணுறது தான் என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு அங்கிள் சொல்லியிருக்க நம்ம ஹீரோன் வந்து கேட்குறாங்க நானும் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இவங்க இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க அடுத்த சீனில் ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு கப்பல் காட்டுறாங்க அந்த லேப்பில் பண்ண ஒரு ஸ்டாப் அவங்க இப்போ அவங்களோட ஆளை தான் பார்க்க வந்திருக்காங்க ஐயா என்ன அது சரியான கிரிஞ்சு கப்பலாக இருக்குது இதுக்கு மேலே நம்மளால இதை பார்க்க முடியாடா சாமி அப்படின்னு சொல்லி டாம் அங்கேருந்து போகிறாங்க இப்போ நம்ம டாம் வந்து ஹீரோட சொல்கிறாங்க நீங்களும் சூஜும் எவ்வளவோ பரவாயில்ல இவங்கள பார்த்தா என்னோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஹீட்டாகி வெடிச்சுன்னு போகலாம் ஒன்றும் இல்லை கிராண்ட் பாக்கு வயசாகிடுச்சு ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எதையும் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு இருக்கா என் கிராண்ட் பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து கேட்க அவர் காலத்தில் ஒரு லோகோ இருக்கிறத பார்த்துறாங்க என்ன அது லோகோ இப்படி வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அதை மட்டும் அமைக்கிறாதமா அப்படின்னு சொல்லி நம்ம டாம் கத்திட்டு இருக்க அப்போ அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணுற லேடி வர நம்ம டாம் மறைஞ்சு போயிடறாங்க எங்கடா ஆளை காணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க அந்த பக்கெட்டில் நம்ம டாம் பால் மாதிரி மறைஞ்சிருக்காங்க இல்லை என்னோட தலையெழுத்து இவரு கூட வந்ததுக்கு இதுவும் வேணும் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாம் புலம்பிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அவர் சந்தையிலலாம் பூந்த ஒரு டூல் கடைக்கு போய் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க சீனில் இப்போ நமக்கு ஒரிஜினலான ரெக்கார்ட் நோட்ஸ் கிடச்சிருச்சு இந்த ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு பேஜுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எம்டியாக இருக்குது பார்த்துட்டு கடுப்பாகி அவர் அந்த இடத்த விட்டே கிளம்ப கட் பண்ணா அடுத்த சீன் நம்ம சூயிச்சு வந்து ஹீரோட வீட்டுக்கு வராங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் எல்லாமே தப்புன்னு வருது ஒருவேளை பாஸ்வேர்டு மாற்றிட்டு பாரா சொல்லி நம்ம ஹீரோன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம கிராண்ட்பா ஹீரோட்டை கேட்குறாங்க என்னப்பா உன்னோட பிளான் அப்படின்னு இதை பாருங்க ப்ரொஃபஸர் நம்ம டீமில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் கல்பரேட்டாக இருப்பாங்க அது யாருன்னு நாளைக்கு தெரிய வரப்போ நீங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எதுவும் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம் அப்புறம் நம்ம சூயிச்சு கால் பண்ணுறாங்க பாஸ்வேர்ட் மாற்றினது ஏன் கிட்ட சொல்லவில்லை அப்படின்னு சொல்ல சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பாஸ்வேர்ட் சொல்ல நம்ம ஹீரோனும் உள்ளே வந்துடுறாங்க பரவாயில்ல ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சார் மிஸ்டர் க்ளீன் ஆகிட்டார் போல வீடா ரொம்ப சுத்தமாக அழகா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்தது அவரோட கபோர்ட்ல இருந்து எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இது நாம் வாங்கி கொடுத்த ஷர்ட் தானே எப்படி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அங்க ஒரு நோட் புக் மாதிரி இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா இல்லை நம்ம ஹீரோனோட டாபிக் நேம் போட்டுருக்கு இது நம்மளோட டாபிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எல்லாமே நம்ம ஹீரோனோட பெயிண்டிங்ஸா தான் இருக்கு பட் ஆனா இந்த நோட் புக் ரொம்ப பழசா இருக்கு நம்ம இப்போ தான ரீசெண்ட் டைம்ல காம்படிஷனுக்கு நம்மளோட பெயிண்டிங்ஸ் கொடுத்தோம் இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் பயங்கர கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்க அப்புறம் அவங்க பெட்டில் உட்காந்ததும் சடனாக ப்ரொஜெக்டர் ஆன் ஆகுது அதில் நம்ம ஹீரோனை பற்றின டீட்டெயில் முக்கியமாக கிராண்ட்பா பற்றினது நிப்போனிக்கா பிளான்ட்டை பற்றினதுன்னு எல்லாமே இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம சூயிச்சு பயங்கர ஷாக்காக பார்த்துட்டு இருக்க கட் பண்ணால் அடுத்த சீன் லேபில் இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த ரெக்கார்ட் நோட் எங்கே இருந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வெளியில் போகலான்னு சொல்லி பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் பாஸ்வேர்டு தப்புன்னு வருது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த டூல்ஸை வச்சு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ சடனாக லைட் ஆன் ஆகுது இதை பார்த்துட்டு அவர் அப்படியே மிரண்டு போக போச்சு யாரும் இங்கே வந்துட்டாங்க போல் அப்படின்னு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாரு இப்படி பயங்கர கடுப்பாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்க சடனாக ஆப்போசிட்லேருந்து யாரோ வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸர் இருந்தா இதை பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்டாக் ஆக நம்ம கிராண்ட்பா சொல்கிறாங்க நீ பண்ணின வரைக்கும் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்ல இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சது நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை